அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானவர்கள் மீது புதிதாக பாய்ந்திருக்கக்கூடிய வழக்குகள் இது குறித்த திடீரெல முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மே மாதம் நடக்க போற இணைய பொதுக்கூட்டத்திற்கு சீமான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாம் தமிழ் கட்சி உறவுகள் கூடணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு இந்த அறிக்கைக்கு பிறகு என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டவே கூடாது அப்படின்னும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட வழக்கு ஏகப்பட்ட பிரிவுகளில் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் மாலியும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மாலியும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க வருட வருடம் நடக்கிற இந்த ஒரு நிகழ்வுக்கு எதனால தற்போது அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற தேர்தலுக்காக சீமான் தயாராக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த முறை சீமான மக்களோட நெருங்கவே விடக்கூடாது அப்படின்னும் மக்கள் முன்னாடி இவர் ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்தணும் இதனால தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு அதிகமாக பெருகுது அப்படின்றத உணர்ந்த திமுக அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இந்த முறை சீமான எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுக்க விடவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது ஏன்னா இந்த ஒரு வீடியோல சீமான் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம தயாராக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு முன்னெடுப்பாக இருக்க போகுது அப்படின்ற காரணத்தினால நிர்வாகிகள் தவறாம கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நாம் தமிழ் கட்சி தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளால் ஏற்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கு இதனால இந்த ஒரு இணைய பொதுக்கூட்டம் நடக்கவே கூடாது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மக்கள் கூடுறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காவலர்கள் பாத்தீங்கன்னா தற்போது சீமான தடுத்து நிறுத்துற முயற்சியில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பின்னணியில் திமுக கட்சி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் காவலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி அமைதியை கெடுக்கிறாங்க அப்படின்னும் மக்களிடையே வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்ற பேர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வழக்குகளை போட்டிருக்காங்க ஆனா ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது சீமான் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் போடுறது வழக்கமாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்குது இல்லை சீமான் நிச்சயமாக இது ஒரு பொருட்டாகவே மதிக்கப்பட்டாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் காவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எச்சரிக்கை மீறி நீங்க பொதுக்கூட்டம் நடத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்திலேயே அந்த இடத்திலேயே நீங்க மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே கைது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தான் பாத்தீங்கன்னா காவலர்கள் கொடுத்துருக்காங்க இதை சீமான் எப்படி மேற்கொள்ள போறாரு அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அது மட்டும் இல்லாம சாட்டை துறைமுருகன் இடுவனம் கார்த்தி காலியம்மாள் இது போன்ற நிர்வாகிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வழக்குகளுக்கு நம்ம பயப்பட வேணாம் அப்படின்னும் என்ன நடந்தாலுமே நம்ம பொதுக்கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி தான் விட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்காமல் தெரிவிங்க நன்றி வணக்கம்